ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் நாம கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பெர்மனண்டான பேங்கிங் ஜாப் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆஃபீஸர் அண்ட் சீனியர் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை 25,000 to 32,000 வரைக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா December 21. இந்த வீடியோவில் நாம இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்ற எல்லா வித டீட்டெயில்ஸையும் கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட சேனலில் ரெகுலராக வரக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் படக்கூடிய வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இந்த மாதிரி ரெகுலராக வரக்கூடிய ஜாப் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட வெப்சைட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட என்டையர் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ண லிங்க்ஸ் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தனலட்சுமி பேங்க்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட கார்பரேட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சூரில் வந்து இருக்கு. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 96 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் வந்து இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான போஸ்ட்டுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆஃபீஸர் அண்ட் தென் சீனியர் ஆஃபீஸர்ஸ். ஸோ இந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒவ்வொரு போஸ்ட்லேயும் எவ்வளோ வேகன்சி இருக்கின்ற டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ணல. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் ஆல் அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாக வந்துருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா ஜாப். அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 மேக்ஸிமம் 25 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்க இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோட டீடெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது, ப்ளஸ் அதில் நீங்கள் மினிமம் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி சீனியர் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சலர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும், ப்ளஸ் அகடமிக்ஸில் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதுவே நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் வந்து எலிஜிபிள், ப்ளஸ் மினிமம் 50% ஆஃப் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாலே போதுமானது. அண்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ மூலமாக வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் எக்கனாமி அண்ட் பேங்கிங் அவேர்னஸ். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். அண்ட் எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்க லிங்க்ல போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து மென்ஷன் பண்ணல, பட் கூகுள் பண்ணி பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா தனலட்சுமி பேங்க்ல ஜூனியர் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு ஸ்டார்டிங் சேலரி 25,000 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சீனியர் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 28,000 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ல இருக்கு, அதே மாதிரி டெஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இதை ஒன் செகண்ட் கோத்ரூ பண்ணிட்டு இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கேண்டிடேட்ஸுமே 708 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் இந்த ஃபீஸை நம்ம ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் த்ரூ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் அண்ட் யூபிஐ மூலமா. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு நம்ம December 7 December 21 வரைக்கும் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்தர் டேட்ஸ் எல்லாமே நமக்கு இமெயில் மூலமாக இன்டிமேட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் ஒன் செகண்ட் கோத்ரூ பண்ணிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், பாய்.